என்கிட்ட கொஞ்சமாக தான் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அதில் கொஞ்சம் எக்ஸ்பயரும் ஆயிடுச்சு. ஸோ இந்த பர்பிள் லேப்பில் கொஞ்சம் ரேட் கம்மியாக, அதே சமயம் டாப் ரேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சில மேக்கப் ப்ராடக்ட்ஸாக பார்த்து நான் வாங்கியிருக்கேன். ஃபேசஸ் கனடாவோட காஜல் அழியாதுன்னு பார்த்தா செமையாக ஸ்மஜ் ஆகுது. இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட கன்சீலர் பேலட்டை அந்த ஆரஞ்ச் கரெக்டருக்காகவே வாங்கினேன். பிராண்டடாக எந்த மஸ்காராவும் நான் ட்ரை பண்ணதில்லைன்னு மேபலின்லேருந்து ஹைப்பர்கர்ல் மஸ்காராவை வாங்கியிருக்கேன். ஃபவுண்டேஷனை எவ்வளோ நாள் தான் கையிலே தேய்க்கிறதுன்னு இந்த என்வாய்பே மல்டிபர்பஸ் ஃபேஸ் ப்ரெஷ்ஷை வாங்கியிருக்கேன். அடுத்ததாக 56,000 மேலே ரேட்டிங்ஸ் இருந்த இந்த குட் வைப்ஸோட ரோஸ்அப் சீரமாக வாங்கியிருக்கேன். இதை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன், 200 ருபீஸ்க்குள்ளே. இது வர்த்தான ஒரு சீரம். ரெட் கலர் லிக்விட் லிப்ஸ்டிக் ட்ரை பண்ணலாம்னு ஸ்டேக் வாக்கிய பிராண்ட்லேருந்து பிக் பண்ணியிருக்கேன். அதே பிராண்டில் ஒரு பிங்க் ஷேட் லிப் லைனர் பென்சிலும் வாங்கியிருக்கேன். இதையே ஒரு லிப் க்ரையோனாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும், ஆனால் பயங்கரமாக ஸ்மஜ் ஆகுது. மேக்கப் போட்ட மறுநாள் யூஸ் பண்ண குட் வைப்ஸ்லேருந்து சார்கோல் பவுடர் வாங்கியிருக்கேன். ஃபைனலாக பயங்கர ஹைப்டா இருந்த கார்மெசி ஃபேஸ் ரேசரை வாங்கியிருக்கேன். இதில் எந்த ப்ராடக்டோட ரிவ்யூ வேணும்னு கேளுங்க, கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன்.